வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, பர்கர் ஆனால் வந்து அந்த பேட்டிஸ்லாம் பண்ணாத, ஜஸ்ட் அதுக்கு ஒரு மசாலா பண்ணி ஒரு பர்கர் பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுவோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் கூட கிடையாது, சும்மா ஜஸ்ட்டு ரொம்ப சாதாரணமான இது தான். பொட்டேட்டோ வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு மூணு பொட்டேட்டோ இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு. அப்புறம் கொஞ்சோன்னு ஒரு கைப்பிடி பட்டாணி, ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரே ஒரு கேப்சிகம், அவ்வளோதான். கடகடன் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் தான் குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கிறது. நமக்கு வேணால் இதெல்லாம் அன்ஹெல்தி அன்ஹெல்தின்னு சொல்லிகிட்டு இருக்கோம், பட் அவளுக்கு பிடிச்சதையும் நம்ம பண்ணி கொடுக்க முடியுமா தானே இருக்குது. ஸோ இந்த இதில் நம்ம கடையில் போய் வாங்குறதை விட நம்ம எவ்வளோ பண்ணி கொடுத்துறது எவ்வளவோ நல்லது. ஸோ நம்ம நிச்சயமாக நல்லதாக கேர் எடுத்துட்டு நல்லதாக ஒரு இது வச்சு நம்ம பண்ணி கொடுப்போம். கடையில் வந்து நிறைய காசு கொடுத்து வாங்குவோம், அதுக்கு நம்ம ஆற்றுல வந்து ஒரு நிறையவே பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன், மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நான் வந்து இன்றைக்கி ஜிஞ்சர் கார்லிக் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜிஞ்சர் கார்லிக் பண்ணுங்கிறவா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டேன்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவரோடு இருக்கும். நம்ம அது போடாமல் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஃபியூ ஜீரகம் போடுறேன். ஒரே ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது. கேப்சிகம், பச்சை பட்டாணி, டொமேட்டோ அதேமாதிரி பொடி பொடியாக நறுக்கினது. இந்த கறிகாய்க்கெல்லாம் வேணுங்கிற அளவு உப்பு உருளைக்கிழங்குக்கு சேர்த்து போட்டுருவேன். இதில் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் பஞ்சப்பொடி, என்ன கேட்டேன்னா பாவ் பாஜி பொடி, பாவ் பாஜி மசாலா பொடி இருக்கும் இல்லையா, அது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கால் ஸ்பூன் ஆம்சூர் பொடி, ஒரு அரை ஸ்பூன் காரப்பொடி, ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. இது நான் ஆற்றுல பண்ணது, முன்னாடியே நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பேன். ஸோ ஸோ கம்மியாக போட்டாலே போதும். இது இந்த ஸ்டேஜில் இந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிடலாம். இது ஒரு நாலு உருளைக்கிழங்கு. இது ஒரு கால் டீஸ்பூன் பிளாக் சால்ட் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். உருளைக்கிழங்கெல்லாம் முன்னாடியே நல்லா மசிச்சு வச்சுட்டேன்னா ஈஸியாக அது இதாகிடும். ஃபைனலாக இதில் கொத்தமல்லி, ஆம்சூர் பொடி இல்லை போடலை அப்படிங்கிறவா ஒரு அரை முடி எலுமிச்சம்பழம் பொழிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி என்ன அந்த ஆம்சூர் பொடி நிறைய பேருக்கு கிடைக்காதுன்னு இல்லை, இந்த மாதிரி அரை முடி எலுமிச்சம்பழம் பொழிஞ்சுக்கோங்க. ஸோ அடுப்பு அணைச்சிட்றேன். காரமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பர்கர் பன் இப்படி கிடைக்கும் கடையிலலாம் உங்களுக்கு. இது வாங்கி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடு பண்ணிக்கோங்க பட்டரை போட்டு. ஸோ ஒரு சைடு நல்லா இப்படி ஆட்டும். இது
கடையில் எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி பர்கர் பன் அப்படின்னு கிடைக்கும், அது கிடைக்கலன்னா ரெகுலர் பன்னில் கூட வாங்கி வச்சு சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ இந்த லெவலுக்கு நல்லா சூடானா போகிறோம். இது ஸ்டேஜில் இந்த மேல் போர்ஷன் இருப்பதில் இதை ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த அடி போர்ஷன் அப்படி திருப்பி விடலாம். இதில் ஃபில்லிங் இருக்கு இல்லையா, பார்க்கறதுக்கு நம்ம பேட்டிஸ் வச்சுருக்கிற மாதிரியே தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. அடுப்பை சின்னதாகவே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கிற குடமிளகா, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், சீஸ் ஸ்லைஸ் ஒன்று ஃபுல்லாக அப்படி வச்சுடுங்க. வச்சுட்டு இது மேல இது மாதிரி மீன் கொஞ்சம் கொத்தமல்லி இந்த மாதிரி பண்ணேன்னா தவாலையே ஜோராக நீங்கள் வந்து பர்கர் பண்ண முடியும். கொஞ்சம் நாளையில் இதெல்லாம் மெல்ட் ஆகுது பாருங்கள், தெரியறதா உங்களுக்கு. ரெண்டு சைடு இருக்கிற பன்னும் சூடாக அரைச்சி இது அழகாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக அடுப்பு வச்சுன்னு பண்ணுங்க. சும்மா ஜோராக அது ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும் அது. இது மாதிரி இருக்கிறது வந்து நம்ம எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிறது உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்டேஜ் தூக்கவே வரல பாருங்க, ரெண்டும் பிடிச்சுன்னு இருக்கு. அந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி பிடிச்சுன்றும் அது. ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வச்சேனாலே ரொம்ப ஜோரான ஒரு தவா பர்கர் ரெடி ஆகிடுச்சு. இல்லை எங்களுக்கு சீஸ் ஸ்லைஸ் போடலை, நாங்கள் மேசருலா சீஸ் திருக்கி போட்டுக்கிறோம்னாலும் நீங்கள் திருக்கி போட்டுறீங்களா போட்டுக்கோங்க, உங்கள் சௌகரியம் இது. ஸோ இது ரெடி ஆகிடுத்து, இது நான் பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன். பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு சீஸ் எல்லாம் எப்படி மெல்ட் ஆகி நல்லா ஜோராக இதுவாக இருக்கு பாருங்க. கண்டிப்பாக இதெல்லாரும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் அத்தை குழந்தையெல்லாம் என்ஜாய் பண்ணாலா என்ன சொன்னான்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.